டால் கேம்ஸ் ஆபீஸ் இப்போ வந்து என்கிட்ட நிறையவே கோழிங்க இருக்கு ரெண்டு ரூஸ்டர்ஸ் 8 ஹென்ஸ் இருக்கு சோ நான் வந்து 11 எக்ஸ் வச்சிருந்தேன் அதுல வந்து அவ்யத்துக்கு வச்சிருந்தேன் 21 டேஸ் சோ அது வந்து இப்போ மூணு குஞ்சி பொரிஞ்சிருக்கு சோ அத நீங்க இப்போ பார்க்கலாம் இதோ எடுத்து காட்டுறேன் இருங்க இருக்கு எத்தனை எக்ஸ் ஹேட்ச் ஆயிருக்கு 3 ஹென்ஸ் சி 3 எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆயிருக்கு இப்போ நான் வந்து மூணு குட்டிங்களுமே காட்டுறேன் எப்பவுமே இதை பிடிக்கும் போது ஒரு கிளவுஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து அவயத்தில் இருக்கிறதுனால குத்தும் ஆக்சுவலி அது எடுக்க முடியல ஸோ நாளைக்கெலாம் இது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரே ஒரு குத்தி மட்டும் கீழே விழுந்துடுச்சு அதனால நான் வந்து எடுத்து அதை இது பண்ணிட்டு சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டேன் ஸோ இதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அம்மா கோழிக்கான தீனி ஆக்சுவலி இது வந்து அம்மா கோழிக்கான ஃபுட்டு இது ஸோ இது வந்து ஆக்சுவலி குட்டிங்க சாப்பிடாது குட்டிங்களுக்குன்னு தனியாக ஒரு இது வைக்கணும் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தலை வெளியில் தெரியும் ரெண்டு ஒயிட்டு லிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு சிக்கு தெரியும் அது கேமராவில் தெரியா சரியாக தெரியுதான்னு தெரில இன்னொரு சிக்கு எங்கே போச்சு இன்னொரு சிக்கு நான் ஏற்கனவே காட்டிட்டேன் அங்கே இருக்கா உள்ள ஆ உள்ள இருக்கு ஹென்னுக்குள்ளே போயிடுச்சா இது வந்து எப்போ வந்து குட்டி பொரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ அது ஆக்சுவலி என்னன்னா டே டு டே இந்த வீடியோ போடுறேன் அதில் ஏதாவது குட்டி பொரிஞ்சதுன்னா டே டு டே போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ இது எப்படி வளருது என்னென்ன நான் ஃபீட் பண்ணுறேன் என்ன இதுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன கொடுக்குறேன் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம அந்த கோழிங்களை போய் பார்க்கலாம் ஸோ தமிழ் கடவுள் முருகரோட வாகனம் சிறுவிடை கோழி இதுதான் அது ஸோ இது நான் சின்ன வயசுலேருந்து பழகினதுனால இப்படி கையை வச்சாலே கொத்த வரும் அது விளையாடுது ஸோ அங்கே பார்த்திங்கன்னா க்ராப்பு கோழிங்கெல்லாம் இருக்குதுங்க அந்த கழுத்தில் முடி இல்லாத கோழிங்க எல்லாமே க்ராப்பு தான் அது ஆக்சுவலி மொட்டை கழுத்து கோழின்னு சொல்லுவாங்க அது ஃபீமேல் மொட்டை இது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு சேவலும் அதுங்களோட ஃபீமேலில் பார்க்கலாம் வாங்க இங்கே தான் அங்கே இருக்குதுங்க அது இதோ இது இது வந்து என்னோட சண்டை சேவல் பியூர் சேவல் லூரி கலர்லாம் வந்து மண்ணுப்பட்டு ஆயிடுச்சு இவனுக்கு பிறந்த குட்டிங்க தான் அங்கே ஒயிட் கலரில் பிளாக்கு ஒயிட் எல்லாமே அதுங்க இதுங்க எங்களோடது தான் இதுதான் அதுங்களோட கேஜு ஸோ ஃபுல்லாக வந்து ஓப்பன்னா
இதை இங்கே மட்டும் வச்சுருக்க மாட்டேன், எப்பயாவது திறந்து விட்ருவோம். ஸோ அதுங்க அப்படியே ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு அப்புறம் திரும்ப உள்ளே போயிடுவோங்க அழகாக. அது ஆக்சுவலி சண்டை கோழி, என்கிட்ட இருக்கிறதுலையே வந்து வயசான கோழி அதுதான். ஸோ இவ்வளோதான். என்னோட கோழிங்களை பற்றி போடுறேன்னு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டேன். தூயிட்டா இருப்பாங்க. இப்போ கேமரா பார்த்த உடனே ரெடி. ஓகேடா. ஃபஸ்ட்டு சேவல் வந்துட்டான், உடனே எல்லாருமே வந்துடுவாங்க. இதுங்க எல்லாமே இப்போ இருக்கிற சோர்ஸ் ஆஃப் எக்கு வந்து இதுங்க கொடுக்கறது தான். இதுங்க இப்போ ஒரே ஒரு கோழி மட்டும் அவயத்தில் இருக்கு இப்போது. அது முட்டை வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு குட்டிங்களை வைக்கிறதுக்கு கூண்டு இல்லை. அந்த இடத்துல வலை போட்டு மூடி இருக்கிறதுனால அது போகல, ஏன்னா அந்த சைடு வந்து என் நாய் இருக்குது. அது இங்கே வந்துச்சுன்னா இதுங்கெல்லாம் பயந்துருவாங்க, அதனால் அங்கே வந்து ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் இந்த சைடு போச்சிங்கன்னா ஈஸியாக போகலாம் அங்கே. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரூஸ்டர் பேர் வந்து டைனோ. இவன்னா என்னோடய பெரிய சைஸ் சேவல். ஸோ இவனை டைனோன்னா கூப்பிடுவேன். ஸோ அதுங்க எதுவுமே வெளியே போகாது. அப்புறம் பார்ட், அதாவது என்னோடய இந்த வீடியோவோட எண்டு பார்ட். இதில் வந்து என்னென்னா, நான் வந்து அந்த கோழி குட்டிங்களோட டே டு டே லைஃப், அது எப்படி வளருது, லைஃப் சைக்கிள் எல்லாத்தையுமே உங்களுக்கு போடுறேன். இது வந்து டே 1, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.